श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकृकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनवर्धदीर्थम् दयानिधिं देहभृतां शरण्यं देवमुहयग्रीवमहं प्रपद्ये। जन्मास्यस्य तोन्मयादिदशदत्तार्थे सभिज्ञस्वराटे त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतमोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवतं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते त्रकृतिभिः शुश्रूषुभिः तत्क्षणात् निगमकल्पतरोद्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबतभागवतं रतमालयं मुहुरहोरस्य भुवि भावुकाः। वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। नमो இதற்கு முன்பு இந்த பாகவதத்தில் சொல்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் சுருக்கமாக சொன்ன, அதை பார்த்தோம். நாம் இதெல்லாம் சொல்லச்சே கடைசியில் ஒரு விஷயம் சொல்ற, கிருஷ்ணே யத் அபவர்கேஷே பக்தி சாத் அனபாயினி கிம் சாத் வர்ணசமாச்சாரை கிந்தானை கிம் தபஸ்ருத்தை सर्वावहोत्तमश्लोकेन श्लोके नो चेत् भक्तिः अधोक्षते। இந்த பாகவதத்தை எப்படி சொல்லணும்ன்றதையும் அவரே சொல்லிட்டேன், மகர்ஷியே சொல்ற. பாகவதத்துல நாம பாட்டுக்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கோம், நிறைய வேதாந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு. இந்த வேதாந்த விஷயங்கள்லாம் நாம பார்க்கணும், கதை எல்லாரும் சொல்லிட்டு போயிடுறா. ஆகையால இந்த அம்சம்தான் பிரதானம், இதை சொல்லணும்னு சொல்லி சொல்றன்னா, ஆனா மகர்ஷி அதை சொல்லல. வேதாந்த விஷயத்த சொல்றதுக்கு எத்தனையோ இருந்துருக்கு. பாகவதத்துல சொல்லியிருக்கிற வேதாந்த விஷயங்களை சொல்லுங்கோ வானான்னு சொல்லல. ஆனா அந்த கண்ணனிடத்துல எப்படி பக்தி ஏற்படுமோ, ஒரு சாமானியனுக்கும் கூட பக்தி ஏற்படும் அளவுக்கு இந்த பாகவதத்தை சொல்லணும். அதில் சொல்லச்சே அங்கங்க வேதாந்தத்தையும் சொல்லி அவன் மனசுல படியும்படியாக சொல்லணும். வெறும் வேதாந்தத்தை மாத்திரம் சொல்லி இது வெறும் ஏதோ பிலாசபி கிளாஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க கூடாது, பாகவதம் சொல்றத இப்படி சொல்லணும்னு மகர்ஷியே சொல்லிட்டு போயிட்டேன். அதனாலதான் பெருமாளுடைய அவதார விசேஷங்களை சொல்லச்சே அங்கங்க மகர்ஷி வேதாந்தத்தை புகுத்துறே தவிர, அங்க சாதாரணமா பார்த்தோம்னாக்க இந்த சாமானியனாக இருக்கிறவனுக்கு கூட புரியும்படியாக அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு கேட்கும்படியான விஷயங்கள் தான் அந்த வருஷ கிரமத்துல தான் இங்க சொல்ற. இப்ப பரீட்சித் மகாராஜா சொல்ற, இப்போ சுக மகர்ஷிய பார்த்து சொல்ற, சுக மகர்ஷி பிரம்மாவுக்கும் நாரதருக்கும் ஏற்பட்ட சம்பாதத்திலேருந்து தெரிஞ்சின்ற விஷயத்த நாரதர் மகர்ஷிகளுக்கெல்லாம் சொல்ல,
வியாசர் அதை உபதேசம் பண்ணி அந்த விஷயத்தை தான் பாகவதத்தை தான் இந்த இடத்துல பரீட்சித்து மகாராஜாக்கு இப்ப சொல்றேன். பிரம்மணா சோதித்தோ பிரம்மன்னே குணாக்கியானே குணசியச்ச யஸ்த்வை யஸ்மை யதா பிராக நாரதோ தேவதர்சனா. நாரதர் யார் பொருட்டு எப்படி சொன்னேரோ அதே மாதிரி எனக்கு சொல்லணும். ஏதத்வேதித்து மிச்சாமி தத்துவம் தத்துவவிதாம் வர ஹரேர் அத்புத வீரியசிய கதா லோக சுமங்களாக. நான் இதை உம்மிடத்துலேருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புகிறேன். நாரதர் சொன்ன விஷயத்தில் ஒரு சாத்து கூட விடாத, ஒரு சின்ன எழுத்து கூட விடாத மொத்தத்தையும் சொல்லணும். அது மொத்தம் வந்து எம்பெருமான் விஷயம் ஹரேர் அத்புத வீரியசிய கதா லோக சுமங்களாக. அந்த எம்பெருமானுடைய கதை லோகத்துக்கே மங்களத்தை உண்டு பண்ணக்கூடியது, அதன் நேர் எனக்கு தெரிவிக்கணும். ஸ்ருண்வத ஸ்ரத்தையா நித்யம் கிரணதஸ்ச ஸ்வசேஷ்டிதம் காலேன நாதிதீர்கேன பகவான் விசதே ஹிருதி. இததான் பரீட்சித்து மகாராஜா கேட்கிறேன். நீ சொல்லச்சேயே என் மனசுல பெருமாள் குடிகொள்ளணும். அதை கேட்கச்சேயே ஸ்ருண்வத ஸ்ருண்வத ஸ்ரத்தையா நித்யம் கிரணதஸ்ச ஸ்வசேஷ்டிதம். அந்த ஸ்ரத்தையோட கேட்டமானாக்க அந்த கேட்கச்சேயே பெருமாள் நம்ம மனசுல இருக்கும்படியாக அந்த மாதிரி விஷயங்களை நீங்க சொல்லணும். இது ரொம்ப நாள் ஆகுமா? இது காலையில இப்ப வேதாந்தம் இது பண்ணா கூட யோகம் பண்ணச்சே கூட கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி ஆகுமா? தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம்னு சொல்றது, ஒரு எண்ணெயை குத்தினமானக்கா தாரை எப்படி ஒரு தடங்கள் இல்லாத மொத்தமா வருதோ அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் பெருமாளையே நினைச்சுட்டு இருந்தவானாக்க அங்க பிரத்யட்ச சதிருஷமான நேர பாக்குற மாதிரி ஒரு ஞானம் நமக்கு ஏற்படும். அந்த எம்பெருமான் இடத்துல பக்தி ஏற்படும். அதெல்லாம் எப்ப ஏற்படும்னு கேட்டா எத்தனையோ நாள் கழிச்சுதான் ஏற்படும். ஆனா இந்த பாகவத கதா சிரவணம் பண்ணச்சேயே சத்யா காலேன நாத்தி தீர்க்கேனா, ரொம்ப நாள் எல்லாம் வேணும். இதை கேட்டு முடிச்ச உடனே இன்னைக்கு என்ன சொல்லிட்டு போனா என்ன கேட்டா இன்னைக்கு என்ன கதை சொன்னா குழந்தை கூட அந்த கண்ணனுடைய கதைய சொல்லும். தௌதாத்மா புருஷா கிருஷ்ணபாத மூலம் நமுஞ்சதி முக்த சர்வ பரிக்லேசா பானஸ் பாந்தஸ்வசரணம் யதா. தௌதாத்மா, இந்த கிருஷ்ணனுடைய கதையை கேட்கறதுனால என்ன லாபம்? எம்பெருமானுடைய அவதாரங்களுடைய சேஷ்டித்தங்களை கேட்கறதுனால என்ன லாபம்னா ஆத்மாவுக்கு ஒரு சுத்தி ஏற்படுறது, சுத்தமான மனசு ஏற்படுறது. இப்படி யாரெல்லாம் சுத்தமான மனசோட அந்த கண்ணனுடைய கதையை கேட்கிறாளோ அவ கிருஷ்ணபாத மூலம் நமுஞ்சதி, கண்ணனுடைய திருவடியை ஒரு சமயம் விடமாட்டா. முக்த சர்வ பரிக்லேசகான எல்லா கிளேசங்களும் இவர்லேருந்து விடுபட்டதாக இருந்துருக்கு. பாந்தகா ஸ்வசரணம் நமுஞ்சதி யதா. அங்கங்க ஒரு திருஷ்டாந்தம் இருக்க மகர்ஷி ஆச்சரியமா சொல்ற. சில பேருக்கு எப்ப பார்த்தாலும் டூர் போற உத்தியோகம், அந்த மாதிரி அவன் போயிட்டு இருந்தான்னாக்க ஆத்துக்கு வந்துட்டான்னா சரி, மறுபடியும் ஆத்த விட்டே போவே மாட்டான். அந்த உள்ளூர்லயே கூட பக்கத்துல ஒரு இடம் போய் கனவுது வாங்கிட்டு வரணும்னு சொன்னா கூட அது கூட போக மாட்டான். எப்ப பார்த்தாலும் தான் நான் வெளில போயிட்டு இருக்கேன், நான் இனிமே நான் விடவே மாட்டேன், நான் ஆத்துலயே தான் நான் இருந்துட்டு இருப்பேன், நான் ஆத்த விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு. அந்த மாதிரி நாம இத்தனை நாள் வரைக்கும் எங்கெங்கயோ எங்கெங்கயோ சுத்திந்தோம் நம்ம. இப்போ கண்ணனுடைய பிரபாவம் தெரிகிறது, பெருமாளுடைய பிரபாவம் தெரிஞ்சுடுத்து இனிமே நம்ம அந்த கண்ணனுடைய திருவடியை விட்டு நாம போக மாட்டோம். யாரெல்லாம் இப்படி கேட்கிறவாளா இருந்திருக்காளோ அவள்லாம் போக மாட்டா என்று சொல்றார். யாவான் அயம் வை புருஷா ஈயத்தா வயவான் பிரதகு. இப்ப மகர்ஷியை பார்த்து பெருமாள் எப்படிப்பட்டவர் என்னன்னு கேட்கிறேன். யாவான் அயம்வா அயம் வை புருஷா. இந்த எம்பெருமான் இப்ப அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. கண்ணன் வந்து நம்மள மாதிரி ஒரு மனுஷ சஜாத்தியனாக மனுஷ ஜாத்தியில சேர்ந்து பிறக்கிறார், ராமனா பிறக்கிறார், பெருமாளே ராமனா பிறக்கிறார், கண்ணனா பிறக்கிறார், ஆமையா பிறக்கிறார், ஆமையா அவதாரம் பண்றார், வாமனனா அவதாரம் பண்றார். அவர் அவ்வளவுதானா?
சந்தேகம், அவரும் நம்மள மாதிரி தானா, அவருடைய குணங்கள்லாம் எப்படி இருந்துட்டு இருக்கும், அவதார தசையில பார்த்தோம்னாக்க நாம அளந்து சொல்லிடலாம் போல இருக்கு, திவ்யமங்கல விக்கிரகம் இவ்வளவுதான் சொல்லிடலாம் போல இருந்துட்டு இருக்க, நம்மளாலெல்லாம் பார்க்கக்கூடியவராக இருந்துட்டு இருக்கிற இவ்வளவுதானா அவர், அதுக்கு மேல ஒரு சந்தேகமும் எனக்கு வருது. நீர் சொல்ற மாதிரி அப்ராக்கிருத்த ரூபத்தோட இருக்கிறவரா இருந்தேர்னாக்க நமக்கு தோல் தீண்டியா அவர் எப்படி வந்துருவே, எனக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தேகமா இருக்கு. அஜஹா சிருஜதி பூதானின்னு சொல்ல, அவருக்கு உற்பத்தியே இல்லை, லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டி பண்றேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா. எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலதான் லோகம் மொத்தமே படைக்கப்படுகின்றன, அது மாத்திரமில்லை அவராலதான் ரட்சிக்கப்படுகின்றன, அவர் தான் அதன் மொத்தத்தையும் சம்ஹாரம் பண்றவராக இருந்துட்டு இருக்க. கிராந்த்வா நிகீரிய புனருத்கிரதி அளவந்தார் சொல்ற, உலகத்தை அளக்கிறவரும் அவர் தான், அந்த நிகீரிய அது மொத்தத்தையும் விழுங்குறவராகவும் இருக்கிறவர் அவர் தான், உத்கிரத்தையும் மறுபடியும் சிருஷ்டி பண்றவராகவும் அவர் தான் இருந்துட்டு இருக்கவர், அப்பேற்பட்டவராக இருந்துட்டு இருக்க. அந்த எம்பெருமான் இந்த இடத்துல நம்மள மாதிரி நமக்கு சஜாத்தியனாக நம்மோடு தோல் தீண்டியாக அவதாரம் பண்றேன்னு சொன்னாக்க இது என்னால நம்ப முடியலையே. முக்துவாத்ம மாயா மாயேஷா சேதேஸ்ரயா, எல்லா குணங்களுக்கும் அதாவது அந்த ஷாட்குண்ய பூர்த்தி பூர்ண ஷாட்குண்யத்தோடு இருந்துட்டு இந்த இடத்துல அங்க சிவை குண்டத்துல எழுந்தருள் இருக்கார். வாசுதேவன் இடத்துல ஞான பலி வீர சக்தி தேஜஸ் எல்லாம் சொல்லப்படுகிற எம்பெருமானுக்கே உரித்தான குணங்கள் எல்லாம் அங்க வாசுதேவன் இடத்துல வெளிப்பாடு இருக்கு. அப்படி இருக்கச்சே இங்கெல்லாம் வரு, இங்க வரச்சே ராமனா இருக்குச்சு கண்ணனா இருக்குச்சு ராமனா இருக்குச்சு பயப்படுறேர், ஒரு சமயத்துல பார்த்தா பயப்படுற, ஒரு சமயத்துல அழறே, ஒரு சமயத்துல எல்லாரையும் உயர்ந்து சேவிக்கிறேர், ஒரு குரங்க பார்த்து நீ எனக்கு தக்காவா ஆகணும்னு சொல்றாரு, ஒரு ராட்சசனை பார்த்து அவனை பார்க்கச்சையே லோச்சனாபியாம் பிபன் இவன் கண்ணாலேயே அப்படியே முழுங்கி விடுற மாதிரி விபீஷணனை பாக்குறேரா, அவனை கொண்டு போய் மடியில உட்காந்து வச்சுக்கிறேரா, எனக்கு ஒண்ணுமே புரியல, அவருடைய காரியங்கள் எல்லாம் புரிய மாட்டேன்றது. இது மொத்தம் யதாவஸ்திதமாக சொல்லணும்னாக்க நீர் தான் சொல்லணும், வேற யாரும் சொல்ல முடியவா சொல்லக்கூடியவா யாரு இல்லை. யாவான் கல்போ விகல்போவா யதா காலகா அனுமீயதே, இதுல எத்தனை காலங்கள் இருக்கு என்ன இருக்குன்றதெல்லாம் அதுவும் தெரியல. இப்ப ஏதோ நாம பாக்குறது ஏதோ ஒரு வருஷம் இருக்கு, பத்து வருஷம் இருக்கு, ஐயாயிரம் வருஷம்னு சொல்லி சொல்றோம், அந்த ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்ன இருக்கிற விஷயத்தை பத்தி நம்மளால இமேஜின் பண்ணியே பார்க்க முடியல, ஒரு நூறு வருஷத்துக்கு பிற்பாடு இருக்கிற விஷயத்த நம்மளால நினைச்சு பார்க்க முடியல. இன்னைக்கே கிருஷ்ணனுடைய கதையை சொல்லணும்னாக்க நம்முடைய சந்ததி பசங்களுக்கெல்லாம் அது மத்து தயிர் கிடையிறது வெண்ணெய் கிடையிறது வெண்ணெய் வித்துண்டு போற தயிர் வித்துண்டு போவா அப்படின்னு எல்லாம் விஷயத்த சொன்னோம்னாக்க அப்படி கூட ஒண்ணு இருக்குமா என்று சொல்லும்படியான ஒரு ஜென்ரேஷன் ஆயிடுச்சு. இப்போ இப்போ இந்த மாதிரி இருக்கச்சே என்னுடைய அந்த கால விபாங்கத்தெல்லாம் யார் சொல்லுவா என்ன தெரியலையே, எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை அப்படின்னா, மகதாஞ்சானுச்சரித்தம் வர்ணாசிரம விநிச்சயா பிரமாணம் அண்டகோஷ பாஹ்யாபியந்தர வஸ்துனகா, நீங்கள்லாம் நினைச்சிருக்கீங்க பாகவதத்துல வெறும் கிருஷ்ணனுடைய கதை மாத்திரம்தான் இருக்குன்னு, அப்படி இல்லை. இவர் கேட்கிற பரீட்சித்து மகாராஜா ஒன்னு விடாத கேட்கிற அந்த பாகவதத்துல நீர் சுகமகரிஷி எல்லாத்தையும் நாரதர் உபதேசம் பண்ணிருக்கார், நாரதர் என்ன உபதேசம் பண்ணி அது மொத்தம் சொல்லி சொல்லுன்னார், வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாம் சொல்லியிருக்க பின்னாடி ஒன்பதாவது ஸ்கந்தத்துல சொல்லிருக்க, அதே மாதிரி பன்னெண்டாவது ஸ்கந்தத்துல பதினோராவது ஸ்கந்தத்தெல்லாம் சொல்லியிருக்க, பக்தி யோகத்தை பத்தி எல்லாம் சொல்லியிருக்க. அப்போ வர்ணாசிரம தர்மங்கள், ஒரு பிரம்மச்சாரியா இருக்கும் பிரம்மச்சாரியனுடைய தர்மம் என்ன, கிரகஸ்தனுடைய தர்மம் என்ன, சன்னியாசியனுடைய தர்மம் என்ன, வானப்பிரஸ்தாசிரமத்துல இருக்கவாளுடைய தர்மம் என்ன, அவ என்னெல்லாம் பண்ணணும்ன்றது, பிராமணனுடைய தர்மம் என்ன, க்ஷத்ரியனுடைய தர்மம் என்ன, வைசியனுடைய தர்மம் என்ன, சூத்ரனுடைய தர்மம் என்ன, இப்படி இந்த தர்மங்களை எல்லாமும் நீ உபதேசம் பண்ணணும்னார். நிறுணாம் சாதாரணோ தர்மஹா சவிசேஷ யாதிருஷகான்னார். இதுல சாதாரண தர்மம் விசேஷ தர்மம்னு ரெண்டு தர்மம் இருக்கு. சாதாரண தர்மம்னாக்க சிலதெல்லாம் பொதுப்படையானது ஜென்ரல், சத்தியம் வத தர்மஞ்சர, சத்தியம் வத சத்தியத்தை சொல்லணும்னு சொன்னா பொய் பொய் சொல்லக்கூடாது, எப்பவும் நிஜத்தை சொல்லணும்ன்றது இது சாமானிய தர்மம்.
இது பிராமணாளுக்கு யாரெல்லாம் வேதாத்தியனம் பண்றாளோ அவாதான் போய் சொல்லக்கூடாது. வேதாத்தியனம் பண்றதுக்கு தகுதி இல்லாதவர்களாக இருந்துட்டு இருக்கவாள்லாம் போய் சொன்னா பரவாயில்ல தப்பில்ல அப்படின்னு இல்லை. இந்த சத்தியவதனம் அதே மாதிரி தர்மத்தை அனுஷ்டிக்கிறது இதெல்லாம் எல்லாருக்கும் பொதுப்படையான தர்மம். இப்போ அவாவா குடும்பத்தை ரட்சணம் பண்றது, பசங்களை ரட்சணம் பண்றது, பாத்தியை ரட்சணம் பண்றது, இதெல்லாம் சாமானிய தர்மம், பொதுப்படையான தர்மம், விசேஷ தர்மம். பிராமணனுக்குன்னு விசேஷ தர்மம் வேதாத்தியனம் பண்றது, தாம் வேதாத்தியனம் பண்றது, மீதி பேருக்கு வேதாத்தியனத்தை சொல்லி வைக்கிறது, எப்படி யாகம் பண்றது, யாகம் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் பிராமணனுக்கு விசேஷமான தர்மங்கள். ஒவ்வொருத்தருக்கும் க்ஷத்ரியனுக்கு அந்த லோக ரக்ஷணம் பண்றது, பிரஜா பாலனம் பண்றது தர்மம். இப்படி இல்ல இவர் கேட்கிற மகர்ஷி இதெல்லாம் விஸ்தாரமா பின்னாடி சொல்ல போறேன். சாமானிய தர்மம் என்ன, விசேஷ தர்மம் என்ன, இதெல்லாம் எனக்கு சொல்லி சொல்லணும் என்று சொல்ற. இது மாத்திரம் போறாது, தத்வானாம் பரிசங்கியானம் லட்சணம் ஹேது லட்சணம்னு சொல்ற. எத்தனை தத்துவங்கள் உள்ளன, இப்ப 21 பிரகிருதி, மகத்து, அகங்காரம், பஞ்ச பூதங்கள், பஞ்ச இந்திரியங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், இப்படி எல்லாம் சொல்லிட்டு பார்த்தோம்னா 24 தத்துவம் இருக்கு ஜீவன் சொல்லச்சு. அதுக்கப்புறமா பரமாத்மா 25, காலத்தை சேத்தாக்க 26, இப்படி எல்லாம் சொல்றேன். நீர் தத்துவங்களை பற்றியும் நேர் சொல்லணும். புருஷாராதன விதி யோக எம்பெருமான ஆராதனம் பண்றதுக்கு அதுக்கு உண்டான விதிகள் அபிகம். கார்த்தாலேருந்து தூங்கி எந்திரிக்கிறதுலேருந்து நாம இன்னைய தினத்தை நாம கழிக்கிறது பகவதாராதன ரூபமாக நம்மளுடைய தினத்தை கழிக்கணும்ன்றது தான் சாஸ்திரம் சொல்றது. ஆகையால கார்த்தால அபிகமனம், அதுக்கப்புறமா உபாதானம், பெருமாள் திருவாராதனத்துக்கு உண்டான திரவியங்களை சேர்க்கறது. அந்த திரவியங்களை சேர்க்கறதுன்னா நாமெல்லாம் நம்மளுடைய பிராமணாலா இருக்கிறவா இன்னும் மீது எல்லாருமே நாளைய பத்தி விசாரப்படக்கூடாதான். அஸ்வஸ்தன விருத்தின்னு சொல்ற பெருமாள் இடத்துல நமக்கு விசுவாசம் இருந்ததுன்னாக்க நாளைக்கு இன்னைக்கு எப்படி பெருமாள் நம்மளை ரட்சணம் பண்றாரோ அதே மாதிரி நாளைக்கும் ரட்சணம் பண்ண போறேன். ஆகையில இன்னைக்கு என்ன பண்ணணுமோ, இன்னைய தினத்துக்கு பெருமாள் திருவாராதனத்துக்கு என்ன வஸ்து வேணுமோ அந்த வஸ்துவை உபாதான காலத்துல போய் நாம சங்கிரகிச்சா போறோம். அவர் நாளைக்கு நாளைக்கு பார்த்துக்க போறேன், நாளைக்கோசரம் இன்னைக்கே மட்டும் சேர்த்து வைக்க வேண்டாம். இது பெரிய விசாரம் இப்ப இந்த காலத்துல. இந்த அந்த காலத்துலாம் பரவாயில்ல, எல்லாரும் கவர்மெண்ட் உத்தியோகத்துல போனா பென்ஷன் நிறைய வந்திருந்து யாவதாயிட்டும் தனக்கு தனக்கு அப்புறமா ஃபேமிலி பென்ஷன் வந்துருந்துருக்கு, அந்த மாதிரி எல்லாம் இருந்துருக்கு, மீதி பேருக்குலாம் அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு எல்லாம் இவெல்லாம் இந்த காலத்துலாம் பெரிய விசாரப்பட்டு இருக்க. இந்த விசாரமே படவானம். பெருமாள் இத்தனை நாள் வரைக்கும் நம்மள எப்படி ரட்சணம் பண்றாரோ அதே மாதிரி ரட்சணம் பண்ண போறே. ஆகையால அன்னன்னைக்கு உண்டானதாக உண்டது. வேதங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதுல உபவேதங்கள், அதுல புராணங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், சாஸ்திரங்களை பத்திக்கணும், தர்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் பத்தி நேர் சொல்லணும். சம்ப்ளவ சர்வபூதானாம் விக்ரம பிரதிசங்கிரமா இஷ்டாபூர்த்திய காமானாம் திரிவர்க்கத்த யோகிதி பிரவருத்தி தர்மம் நிவர்த்தி தர்மம் அப்படின்னு தர்மங்களை பலவிதமாக சொல்லுகின்றன. இப்போ இங்க திரிவர்க்கம்ன்றது இருக்க தர்மார்த்த காமங்கள், இவைகளை அடைவதற்கு எதெல்லாம் பிராமணிகமாக அடைவதற்கு என்ன வழியோ அதை நீர் தெரிவிக்கணும். அதில் ஆசை இருக்கிறவாளுக்கு அதை தெரிவிக்கணும். மோட்சத்தை விரும்புறவாளுக்கு அது எப்படி பண்ணணும்ன்றது சொல்றது. இப்போ இந்த பந்தம் மோட்சம்னு சொல்றோம், இந்த சம்சாரத்தில் இருந்துருக்கோம், இதுலேருந்து விடுபடுறதுன்னு சொல்லிட்டு இருக்குமே, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், வியவஸ்தாபனம் பண்ணணும். இது வேறுபாடு என்ன இருந்துட்டு இருக்கு, அங்கே போனால் என்ன வரப்போறது, இங்கே என்ன வரப்போறது, இங்கே என்ன நடக்க போறது. யதாத்ம தந்திரஹா பகவான் விக்ரீடத்தி ஆத்மமாயையா விசிருஜ்யவா யதா மாயா முதாஸ்தே சாட்சிபத் விபுஹு. ஆத்ம தந்திரஹான்னாக்க ஸ்வதந்திரன்னு அர்த்தம். ஸ்வதந்திரனாக இருந்துட்டு இருக்கிற எம்பெருமான் அவன் விபு, எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைந்து இருந்துட்டு இருக்கிறவன் பகவான் ஆத்மமாயையா யதா விக்ரீடதி தன்னுடைய மாயையினாலக்க அவருடைய சங்கல்பத்தினால, அவருடைய சங்கல்பம் வந்து எப்படிப்பட்டதுன்றது யாராலையும் அவர் என்ன மனசுல நினைச்சுட்டு இருக்கேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அவர் தன்னுடைய சங்கல்ப பிரகாரத்துக்கு அவர் பல பிரகாரமாக பல லீலைகளை பண்றே. அதே மாதிரி அவர் எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில சாட்சிவத்து உதாஸ்தேன்னு சொல்ற ஒரு
வெறும சாட்சியா இருக்க மாதிரி உதாசீனமா வாய்மூண்டு இருந்துட்டு இருக்கு இதெல்லாம் என்னத்துக்காக இருந்துட்டு இருக்கே எப்படி இருந்துட்டு இருக்கேன்னு இந்த இடத்துல ஒரு சாஸ்திர விஷயத்தை சொல்றார் மகர்ஷி பெருமாள் என்ன பண்றேன்னாக்க சாஸ்திரத்தை சாஸ்திரம்ன்றது ஒரு ரூல் புக் இதை நமக்கு கொடுக்குறே திருஷ்டி பண்ண உடனே இந்த காரியங்கள்லாம் பண்ணா நல்லது இந்த காரியங்கள்லாம் பண்ணா கெட்டது இது பண்ணையானா நரகம் வரும் இந்த நல்ல காரியங்கள்லாம் பண்ணையானா மோட்சம் வரும்ன்றது எல்லாத்தையும் சொல்றார் சொல்லி அந்த சாஸ்திரம் ரூல் புக்கை கையில கொடுத்துட்டு நீ நடந்துக்கோன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வரைச்சே நம்மளுடைய பிரவருத்தி தான் அப்ப முதல்ல கொஞ்ச நாள் அவர் உதாசீனமா இருந்துடுறார் உன்னை பத்தியும் லட்சியம் பண்ணாத இருந்துடுறார் நீ என்ன பண்றானோ பண்ணட்டும்னு சொல்லிவிடுறார் அப்புறமா நாம என்னென்ன பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பலத்தை கொடுக்குறேன் இதுதான் பெருமாள் பண்ற காரணம் சாட்சிவதுன்னு வார்த்தையே சொல்லுங்க சாட்சியா இருக்கவாளுக்கு அந்த செயல்ல இன்வால்வ்மெண்ட் கிடையாது செய்யறதுதான் இருக்கு இப்ப பெரிய பாகவத ஆராதனம் ததியாராதனம் நடக்கிறது ததியாராதனையில வந்தாக்க நாம எங்கயோ உட்காந்து சாப்பிட்டோம்னாக்க கிரமமா அவ வந்து இந்த பஞ்சாமிரதம் போட்டு பழம் போட்டு பிரசாதம் சாச்சு நெய் குத்தி மோர் குழம்புலேருந்து வரப்போறது என்னென்ன தலிகை பண்ணிருக்கா இன்னைக்கு என்ன பக்ஷணம் இன்னைக்கு என்ன பாயசம் கல்கண்டு பாயசமா இல்ல சாதாரண பாயசமா இல்ல என்னென்ன பண்ணிருக்கா போலி பண்ணிருக்காளா லட்டு பண்ணிருக்காளா எதுவும் நமக்கு தெரியாது ஆனா அந்த ததியாராதனத்துல பண்ணிருக்கிற வஸ்துக்கள் எல்லாமே ரொம்ப நன்னா இருந்துட்டு இருக்கும் இது பைத்தியமா இருக்கிறவா பசியோட இருந்துட்டு இருக்கிறவா மோர் குழம்புலயே ஒரு கூட்டு கூட்டி சாப்பிட்டு போயிட்டாருனாக்கா அப்புறப்புறம் வர கல்கண்டு பாயசத்துக்கோ இல்ல போலிக்கோ இதுக்கெல்லாம் வயத்துல இடம் இல்லாத போயிடும் ஐயோ ஏமாந்து போயிட்டேன்னு முதல்லயே சொல்லிருக்கூடாதுன்னு சொல்லுவா அந்த மாதிரி இல்லாத முதல்லயே இந்த ததியாராதனையில மொத்தம் சொல்லிட்டோம் நீ உட்காந்து சாதனா இருக்கணும் உனக்கு என்ன ஒண்ணுமோ அது கொடுக்குறான்னு ஒரு சின்ன பையனை பார்த்து ஒண்ணு கொடுக்குறோம் அந்த சின்ன பையன் என்ன பண்றான் எல்லாம் பாக்குறான் உனக்கு எது ஒண்ணுமோ அதை சாப்பிடுன்னு சொல்லிட்டோம் எனக்கு புளியோரைதான் பிடிக்கிறதுன்னுட்டு அந்த பையன் புளியோரையே சாப்பிடுறான் இன்னொரு பையன் இருக்கான் அந்த மதுர பதார்த்தம் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு மதுர பதார்த்தத்தை சாப்பிடலாம் இப்ப இந்த புளியோரையை சாப்பிட்ட பிற்பாடு அவனுக்கு என்ன ஆகும் அவனுக்கு தாகம் எடுக்கும் அதுக்கு தீர்த்தம் கொடுக்கறது இது பண்றது இனிமே ததனகுணமான காரியம் தான் அடுத்த வியவஸ்தா வரப்போறது இந்த மதுர பதார்த்தத்தையோ பொங்கலையோ சாப்பிட்டவனுக்கு அதுக்கு அவனுக்கு ஏற்றதான வியவஸ்தை தான் வரப்போறது அந்த மாதிரிதான் இந்த இடத்துலயும் பெருமாள் என்ன பண்றாருன்னா சாஸ்திரத்தை படைச்சு இதெல்லாம் நல்லது இதெல்லாம் கெட்டது இதெல்லாம் ராஜச குணம் இதெல்லாம் தாமச குணம் இதுல மாத்திரம்தான் சத்துவகுணம் இருந்துட்டு இருக்குன்னு கரெக்டா எல்லாத்தையும் சொல்லிவிடுறேன் சொல்லிட்டு நீ என்ன உண்டோ நீ பண்ணிக்கப்பான்னு சொல்றேன் அப்ப பண்ணச்சே கொஞ்சம் உதாசீனமா இருந்து விடுறேன் அந்த சமயத்துல பண்றத பார்த்த உடனே அதுக்கப்புறமா மறுபடியும் இவன் என்ன காரியத்தை நல்லது பண்ணானா நல்லது வரப்போறது கெட்டது பண்ணான்னா கெட்டது வரப்போறது இப்படிதான் ஒரு ஸ்திதி இதுவே ஒரு மாயையா இருந்துட்டு இருக்க இப்ப அவர் தான் நமக்கு ரட்சகனாக இருந்துட்டு இருக்கச்சே இந்த குழந்தைகளை வந்து அது என்ன சாப்பிட்றதோ சாப்பிட்டோம்னு சொல்லிட முடியுமான்னு கடைக்கு போறோம் பொம்மை வாங்கி கொடுக்குறோம் குழந்தைக்கு ஒரு பொம்மை நன்னா வந்து வாத்தியம் வாசிக்கிற மாதிரி இருக்கு குழந்தை கேட்கறது இந்த வாத்தியம் வாசிக்கிற மாதிரி பொம்மையும் எனக்கு கொடுன்னு வாங்கி கொடுன்னு கேட்கறது அது வாத்தியம் வாசிக்கிறது அது போறது இன்னொரு குழந்தை இருக்கு அது கேட்கறது ரெண்டு பேர் சண்டை போடுற மாதிரி இருக்கிற பொம்மை வேணும்னு கேட்கறது இப்ப இதை யார் என்ன சொல்றது அந்த இடத்துல சுவாதந்திரியம் நாம கொடுத்து விடுறோம் இதுக்கப்புறமா பார்த்தோம்னாக்க அதுக்கு அதுல போய் உத்தம் வருது அகையில எனக்கு அத்த பிரமாணம் ஹி பகவான் பரமேஷ்டி யதாத்ம பூ அபரே அனுதிஷ்டந்தி பூர்வேஷாம் பூர்வகை கிருதம் அத்த பிரமாணம் இந்த இடத்துல பிரமாதம் பிரமாணம் என்ன அப்படின்னா பவான் பிரமாணம் நீர்தான் பிரமாணம் நீர்தான் என்ன பண்ணணும்னு என்ன பரமூ ஜாத்தக பெருமாளிடத்திலேருந்தே உண்டானவர் பிரம்மா அவர் உபதேசம் பண்ணவர் அந்த நாரதருக்கு சொன்னவர் அவர் நாரதர் சொன்னதை அப்படியே கேட்டு நேர் கேட்டுந்தவர் ஆகையால நேர் தான் எனக்கு இந்த விஷயம் மொத்தத்தையும் சொல்லணும்னு பரீட்சித்து மகாராஜா பிரார்த்தனை பண்றேன் பிரார்த்தனை பண்ண பிற்பாடு சுகர் உபதேசம் பண்றேன் ஆத்ம மாயா மிருதே ராஜன்னை பரஸ்யானுபவாத்மனஹா நகட்டேதார்த்த சம்பந்த
स्वप्न राजा एतनयो प्रश्नங்கள் பண்ணிருக்க பரீட்சித் மகாராஜா அவர் பண்ண பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்றதுன்றது அவ்வளவு சுலபம் இல்ல இப்ப இததான் பாகவதம் இதெல்லாம் சொல்ல போறது இந்த சரீரத்தினுடைய ஆரம்பத்துக்கு காரணம் என்ன நம்ம சரீரத்துக்கு காரணம் என்ன எம்பெருமானுடைய அவதாரத்துக்கு காரணம் என்ன இது ஒரு கேள்வி இல்ல இதுக்கு காரணம் உண்டா காரணமே இல்லையா நிரஹேதுகமாக இருந்திருக்காங்க பை நேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இவ இப்ப எல்லாரும் சொல்றாங்க இந்த நேச்சர்ன்றத சயின்டிஸ்ட் கூட சயின்ஸ்ல இருக்கவா கூட எல்லாரும் ஒத்துட்டுதான் ஆகணும் அவ எச்சோ பெருமாள்னு சொல்றதுக்கு பதிலா நேச்சர்னு சொல்லி விடுற பூத சங்காதங்கள் பூதங்களுடைய ஒரு சேர்க்கை ஏற்படுறது அந்த சேர்க்கை ஏற்பட்டாக்க அதுக்கு ஒரு ரூபம் சரீரம் எல்லாம் ஏற்படுறதுன்னு இவ சொல்றான் இப்ப அவன் சொல்ற மாதிரி எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஏதோ ஒண்ணு சேர்றதுன்னு அர்த்தமா இல்ல இதுக்கு எதனா காரணம் இருந்திருக்கான்னு ஒரு கேள்வி அதே மாதிரி பெருமாளுக்கும் அவருடைய அவதாரத்துல பார்த்தோம்னாக்க ஜீவதுல்யமான சரீரத்தை அவர் எடுத்துக்கிறார் அவர் எடுத்தது நமக்கு ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு இந்த சரீரம் ஏற்படுறதுன்னு சொன்னாக்க அவருக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால அவர் அப்படி அவதாரம் ஏற்படுறதா அவருக்கு அதே மாதிரி அந்த மாயா வச்சுன்றது அவருக்கும் வந்துடுறதா இப்படி பல விதமான கேள்விகள்லாம் நீர் கேட்டு அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்ல வேண்டி இருந்திருக்கு நான் அனுபவாத்மனா பரஸ்ய அர்த்த சம்பந்த ஆத்மமாயாம் கிருதே ஆத்மமாயாம் ஹிருதே ராஜன்னு பரஸ்யானுபவாத்மனா நகட்டேத அர்த்த சம்பந்தா ஸ்வப்னத்ரஷ்டு ரிவாஞ்சசா அதாவது அனுபவ ரூபமான ஞானம் இருந்துருக்க ஆத்மஸ்வரூபம் இருக்க அது இருக்கிறவா பரஸ்ய அதாவது சேத்தனன் அச்சேத்தனன் இவைகளை காட்டிலும் வேறுபட்டவனாக இருந்திருக்கிறவன் ஈஸ்வரன் இவன் எப்படி ஜீவன் எப்படி இருக்கான்னாக்க இந்த சரீரம் இந்திரியங்கள் இவைகளை காட்டிலும் வேறுபட்டவனாக இருந்திருக்கவன் இப்ப இந்த ஆத்மாவுக்கும் ஜீவனுக்கும் இந்த சரீரேந்திரியங்களுக்கும் ஒரு சம்பந்தம்ன்றது வரும் இதெல்லாம் தானே போக்கிய பூத்தமாக இருந்திருக்கு அச்சேதனங்கள் தான் அனுபவிக்கக்கூடியவையாக இருக்கின்றது போக்தா ஜீவன் அனுபவிப்பவை நாம எதெல்லாம் அனுபவிக்கிறோம்னா அச்சேதனமா இருக்கிறவைகள்லாம் அனுபவத்துல இருக்கு சேத்தனங்களும் அனுபவத்துக்கு விஷயமாக ஆகும் இந்த போக்தா போக்கியம்ன்ற ஒரு சம்பந்தம் இருக்கு இந்த சம்பந்தமாக ஆத்மமாயான்னா பரமாத்மாவுடைய மாயன்னு இருக்கும் மாயான்னு பிரகிருதி வித்தி மாயினு மாயேஸ்வரம்னு மாயா சப்தத்தினால பிரகிருத்திய சொல்றது அந்த பரமாத்மாவினாலே கட்டளையிடப்படுகின்ற பிரகிருதி பிரகிருதி இல்லைன்னாக்க இப்படிப்பட்ட ஜீவன்லாம் சரீரம்லாம் வராது நமக்கு வந்திருக்கோம்லையோ மனுஷ சரீரம் இருக்கு தேவ சரீரம் வருது பிராணிகள் சரீரம் இருக்கு இப்படிப்பட்ட சரீரம்லாம் நமக்கு வராது இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற ஸ்வப்ன திருஷ்டு ரிவேதி இப்ப இந்த சரீரம்லாம் நமக்கு இருக்க இதெல்லாம் நிலையானதா என்று கேட்டா இந்த சரீரங்கள்லாம் நிலையற்றவை என்பது சொல்ற இது என்னது ஒரே சரீரம் தான் நான் 7 வயசு இருக்கேன் 80 வயசு இருக்கேன் இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கேனே இப்படி இருக்கச்சே எனக்கு சரீரம்லாம் நிலையற்றவைன்னு சொல்றாரு எப்படி ஆகும்னு ஒரு கேள்வி வருது சொப்ன திரட்டு இவன்னு சொல்றாரு சொப்னத்துல பாக்குறோம் நான் நேர்ல ராஜாவா இல்ல நிஜமா ராஜா இல்லாட்டா கூட சொப்னத்துல ராஜாவா இருக்கலாம் முடியும் ராஜாவா இருந்துருக்கலாம் இந்த ஊருக்கு எல்லாம் போயிட்டு இருக்கலாம் நயகரா ஃபால்ஸ் எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கலாம் இப்படி எல்லாம் ஒரு சன்னிவேசம் ஏற்படலாம் இது நேரம் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லாட்டா கூட அப்ப சொப்னத்துல பார்க்கச்சே பெருமாள் என்ன பண்றாருனாக்க நதத்ர ரதாஹா ரதயோகான பந்தானோ பவந்தி அத ரதானு ரதயோகானு பதஹா சிருஜதே உபனிஷத்துல சொல்ற
நாம தேர்ல போற மாதிரி பாக்குறோம் தேர் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீதி இதெல்லாம் அதுல ஏறி உட்கார்ந்துருக்கிறது அதுல குதிரை ஓட்டுறது இப்படி எல்லாம் பாக்குறோம்னாக்க வசதா அங்க எதுவும் இல்லை அந்த சொப்ன காலத்துல நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்த பிரகாரம் சொப்னமும் சத்தியம் அந்த சொப்ன காலத்துக்கு மாத்திரம் தெரியக்கூடியதாக இருந்துருக்கிற சொப்ன காலத்துல மாத்திரம் அறியக்கூடியதாக இருந்துருக்கிற ஒரு இந்திரிய விசேஷங்களை நமக்கு பெருமாள் கொடுக்கிறார் அந்த வஸ்துக்களையும் சிருஷ்டி பண்றார் புதுசா சிருஷ்டி பண்றார் பெருமாள் அப்படி சிருஷ்டி பண்ணி அது மூலமாக நம்மளை அனுபவிக்க வைக்கிறேன் அதே மாதிரிதான் நிஜமும் அதுதான் சொப்னத்துக்கும் நிஜத்துக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை இது மொத்தமே எம்பெருமானுடைய மாயையினால ஏற்பட்டவைதான் இப்ப இந்த சரீரத்தை விட்டு போன பிற்பாடு ஜென்மாந்திரத்துல எந்த சரீரத்துல இருந்து இருக்கோன்றது நமக்கே தெரியாது ஆகையில இங்க இருக்கு அதே மாதிரிதான் சொப்ன காலத்துல இருந்துட்டு இருக்கச்சே நம்ம சொப்னத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அவ்வளவுதான் தெரியுமே தவிர இதெல்லாம் சொப்னம் இல்லை வெறுமை படுத்துட்டு இருக்கோம் நாம ஒரு அனுபவம் இந்த அனுபவம் மொத்தம் பொய்யன்னு நாம அப்ப சொப்ன அனுபவத்தோ வேலையில நாம தெரிஞ்சுக்கிறோமான்னா தெரிஞ்சுக்கல அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் நடக்கிறது இதை தெரிஞ்சுக்கோன்னா எரிஹி வாயும் மகிம் நிஸ்வே பரஸ்மின் காலமாயையோஹோ ரமேத கத சம்மோகா தியக்தோதாஸ்தே சதோ பயம் யாரெல்லாம் இது எம்பெருமானுடைய மாயையினால நமக்கு கர்மானுகுணமான ஒரு சிருஷ்டியை பெருமாள் பண்ணிருக்கே இந்த சரீரம்லாம் நிஜமானது இல்லை நிலையானது அல்ல இது எல்லாம் ஒரு கால விசேஷத்துல போயிட்டுதான் போறது இது எப்பவும் இருக்க போறது இல்லைன்னு யார் ஒருத்தன் இதை ரெண்டையும் இது சொப்னம் மாதிரிதான்னு யார் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் என்ன பண்ண போறான்னா அவன் இந்த பயத்திலேயோ சோகத்திலேயோ மோகங்கள்ல இருந்தோ எல்லாத்துலேருந்தும் விடுபட்டவனாக இருந்துட்டே அவன் அமிர்தத்துவத்தை அடைவனாக இருந்துட்டு இருக்கான் இப்ப இதுல இருந்து ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம் இப்போ ஜீவ விஷயமான ஒரு பிரஷ்னாந்தரம் அது இன்னொரு பிரச்சனை அதுக்கு சொல்ற அது என்னன்னா அவ்வளவு சுலபமா சொல்லிட்டாரு சப்தாதிகள்ல நாம பாக்குற லோகத்துல இருக்கிற வஸ்துக்கள்ல நமக்கு ஈடுபாடு இருந்துருக்கு இந்த ஈடுபாடு கூடாதுன்றது தான் தெரியுது ஆனா ஏழு மணி எட்டு மணி ஆச்சுன்னா டிவி பார்க்கணும்னு தோன்றது கத்தல இருந்தா காபி சாப்பிடணும்னு தோன்றது இப்படி ஏதோ ஒண்ணு வந்து தோணுண்டேதான் இருந்துட்டு இருக்கு இது வேதாந்தம் வாசிச்சவாளுக்கும் தோன்றது வேதாந்தம் வாசிக்காதவாளுக்கும் தோன்றது எல்லாருக்கும் தோன்றது இப்ப இந்த விஷயாந்தரங்கள்ல இருந்து நிவர்த்தி இவையில இருந்து வெளிப்படுறதுன்றது எப்படி முடியும் யாரால பண்ண முடியும் இது அடுத்த இந்த விஷயாந்தர நிவர்த்தி வராதே அதுக்கு என்னன்னா அதுவும் கேளுங்க ஜீவ பிரஸ்தாவம் இருக்கிறதுனால அதுக்கு சொல்ற எர்ஹி யார் ஒத்தனாக இருந்திருக்கவன் அதை சொல்லச்சு சா அதிதேவோ ஜகதாம் பரோ குரு ஸ்வதிஷ்ணியமாஸ்தாய சிசிருஷயைக்ஷத தாம் நாத்யகச்சத் திருஷமந்திர சம்மதாம் பிரபஞ்ச நிர்மாண விதிர்யயா பவேதே எரிஹி வாயம் மகிம் நிஸ்வே பரஸ்மின் காலமாயையோ ரமேத கத சம்மோகா யக்தோதாஸ்தே ததோ பயம் சக்த்வா உதாஸ்தே பரமாத்மஸ்வரூபத்தை நாம கணக்கு தெரிஞ்சுட்டோமானாக்க இந்த சப்தாதி விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஈடுபாடு மொத்தம் போயிடும் இதுல வந்து இதுல வரக்கூடிய ஒரு போகத்தை போகமாகவே நாம நினைக்க மாட்டோம் இதுல இருந்து உதாசீனமாக ஆயிடுவோம்னு சொல்லி சொல்ற அதுக்கப்புறமா பெருமாள் சொன்ன விஷயத்தையே இன்னும் சொல்ற ஜகதாம் இதுல சிருஷ்டியில வரைச்சே வெட்டி சிருஷ்டி சமஷ்டி சிருஷ்டின்னு எல்லாம் சிருஷ்டிகள்ல பல விதமான ரெண்டு விதமான சிருஷ்டிகள் உண்டு பெருமாள் முதல்ல சிருஷ்டி பண்ணச்சே பஞ்சபூதங்களை சிருஷ்டி பிரம்மாவை சிருஷ்டி பண்றேன் பஞ்சபூதங்களை சிருஷ்டி பண்றேன் பஞ்சபூதங்களை அழகழகா தனித்தனியா சிருஷ்டி பண்ணிட்டேன் அதை வச்சுட்டு ஒரு காரியமும் பண்ண முடியல பிரம்மா பெருக்கி அதுக்கப்புறமா பிரம்மாவே பிரம்மாவை கூட்டு நீ சிருஷ்டி பண்ணுன்னு சொல்லிட்டேன் அவர் எத்தனையோ நாள் தபஸ் பண்ண நான் எப்படி பிரகிருதிக்குள்ள சிருஷ்டி பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லி சிருஷ்டி தபஸ் பண்ணச்சே பெருமாள் என்ன பண்றேன்னாக்க இதை பஞ்சீகரணம் பண்றேன் இந்த பூதங்கள் எல்லாம் பஞ்சீகரணம் பண்ணி ஒன்னோட ஒன்னு சேரும்படியாக பண்ணி இதுக்கப்புறமா நீ சிருஷ்டி பண்ணின்னு சிருஷ்டி பண்ற கிரமத்தையும் சொல்லி சொல்ற அப்போ
तस्मै नृलोकं भगवान् सभाजितः सन्दर्शयामास परं नयत्परं व्यपेत संक्लेश विमोह सार्धसं स्वदृष्टवद्भिः विबुधैर प्रतिष्ठित विभिः अधिष्ठितम्नु சொல்லி அவர் எத்தனையோ நாள் அந்த எம்பெருமான தபஸ் பண்ணிட்டு அந்த தபஸ் பண்ணினத்தினுடைய பலமாக பெருமாள் தன்னையே காண்பிச்சு அவருக்கு சிருஷ்டி பண்றதையும் பண்றேர் என்று சொல்றார். விஜயோதமான பிரமதோத்தமாஜுபி சவித்யுதிராவளிபி श्रीर्यत्र रूपिणी अनुरागाय पादयोः करोति मानं विबुधा विभूतिभिः. ब्रह्माவுக்கு பெருமாள் சேவதாக்கிறார். அவர் எத்தனையோ நாள் தபஸ் பண்ண பிற்பாடு, எத்தனையோ வருஷம் தபஸ் பண்ண பிற்பாடு சேவதாக்கிறார். அந்த சேவை சாய்க்க செய்யே பெருமாள் அங்க சீவைகுண்டத்துல எப்படி சேவதாக்கிறார்ன்றதுதான் சொல்ற. அந்த பெருமாளுடைய சேவையில சீவைகுண்டத்தையே அப்படியே காண்பிக்கிறார். அங்க பெரிய பிராட்டியார் மகாலட்சுமி பெருமாளுக்கு பாத சேவனம் பண்றத பாக்குறேரா. ததரிச தத்ராகில சாத்வதாம் பதிம் ஸ்ரீயப்பதிம் யஜ்ஞபதிம் ஜகத்பதிம் அந்த இடத்துல பாக்குறே ஸ்ரீயத்வத்திய பாக்குறே. ஸ்ரீயப்பதி அவள் மகாலட்சுமிக்கு பதியாக இருந்திருக்கிறவள், அவர் ஸ்ரீயப்பதியாக இருந்திருக்க. அது மாத்திரம் இல்ல, ஸ்ரீயப்பதியும் ததர்ச யஜ்ஞபதியும் ததர்ச, நாம பண்ற யாகத்துக்கெல்லாம் பத்தியாக அவர்தான் ஆராத்திய தேவதையாக இருந்திருக்கிறவ, அவரை பாக்குற. சத்துக்களுக்கெல்லாம் பத்தியாக இருந்திருக்கிறவ, சிதஜிதாத்மகம் சேத்தனா சேத்தனாத்மகமாக இருந்திருக்கிற பிரபஞ்சத்துக்கெல்லாம் சேஷியாக இருந்திருக்கிற பாக்குற. சாத்துதான் பத்தீங்கன்னா பஞ்சராத்திரத்தினால பாஞ்சராத்திர சாஸ்திரத்தினால ஆராதிக்கப்படுகிற எம்பெருமான பாக்குறார். இப்படி எல்லாரையும் பாக்குறேனா, பெருமாளை பாக்குறேனா, அவர் எப்படி இப்படி கிரீட்டினம் குண்டலினம் சதுர்புஜம் பீதாம்பரம் வட்சதி லட்சிதம் ஸ்ரீயா அபியர்ஹணியாசனமாஸ்திதம் பரம் விரதம் சதுஷோடச பஞ்சசக்திபிஹி. அவர் பெரிய கிரீட்டம் ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் ஒளிகாமணி சகஸ்திர மரீச்சேகன்னு சொல்றார். சேவப்பெருமானுடைய கிரீட்டத்தை பார்த்த உடனே ஆழ்வானே இவர் தான் லோகத்துக்கெல்லாம் அதிபதினு தெரியறதான், அந்த கிரீட்டமே காண்பிச்சு கொடுக்கறதான். அந்த மாதிரி எம்பெருமான் அங்க சீவை குண்டத்துல எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் கிரீட்ட குண்டலங்களோடையும் சதுர்புஜத்தோடையும் பீதாம்பரத்தை சாத்திந்து வட்சசல ஸ்ரீ கௌஸ்துப கௌஸ்துபத்தோடையும் பெரியபிராட்டியாரோடையும் அப்படி உயர்ந்த ஆசனத்துல எழுந்துள்ள இருக்கலாம். தத்தர்சனாஹ்லாத பரிப்ளுதாந்தர ஹிருஷ்யத்தனு பிரேமபராசுலோச்சன நாம பாதாம்புஜமஸ்ய விஸ்வஸ்ருடி பாரமஹம்சேன பதாதிகம்யதே. இப்படிப்பட்ட பெருமாளை சேவிச்சே நமக்கெல்லாம் அங்க போய் பெருமாள் நாம அதிநீச்சவனாக நாம இருந்துட்டு இருக்கோம். நாம ஒரு க்ஷணம் பெருமாளை சேவிக்கச்சேயே நம்ம மனசு ஒரு பெரிய ஒரு சந்துஷ்டி அடைஞ்சு ஒரு திருப்தியோட நாம இருந்துட்டு இருக்கோம். பிரம்மா எத்தனையோ நாள் தபஸ் பண்ணிட்டு அந்த தபஸ்ல பெருமாள் சீவிக்குண்டத்துல இருக்கிற நிலையில அப்படியே சேவை சாட்சியர்னாக்கா அவர் வெறுமையா இருப்பே, அவர் விழுந்து விழுந்து சேவிக்கிறாராம். தத்தர்சனாஹ்லாத பரிப்ளுதாந்தரா ஹிருஷ்யத்தனு. அப்படிப்பட்ட பகவத் சேவையினால ஒரே சந்தோஷம், உடம்பெல்லாம் சந்தோஷத்தினால பூரிச்சு போயிடுத்து. அந்த கண்ணெல்லாம் பிரேம பராசுரு லோச்சனான்னு கண்ணுல அந்த பிரேமையினால டே சூல சூலான்னு என்ன சொல்லி பிப்ரதோ பாஷ்ப பிந்துன்னு தன்யா கேஜித் வரத பவதா சம்சதம் பூஷயந்தான்னு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற தேவபெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவாள்ல அவள்லாம் தன்யாக எப்படி அந்த பெருமாளை சேவிக்கச்சேயே அந்த கண்ணல பாஷ்ப பெரிய பெரிய முத்து முத்தா பாஷ்ப பிந்துக்களோட பெருமாளை சேவிக்கிறாளே அவள்லாம் தன்யாகான்னு சொல்லி சொல்ற. பிரம்மா அப்படிப்பட்டவராக இருந்திருக்க, பிரம்மா இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம் நமக்கு கிடைச்சுடுத்தேன்னு சொல்லிட்டு அவர் அந்த பெருமா பிரீதமனாஹ்கரே ஸ்பிருசன்னு பபாஷ ஈஷஸ்மித சோதிதாகிரா பிரியம் பிரியா பிரீதமனாஹ்கரே ஸ்பிருசன்னு. அந்த கரே ஸ்பிருசன்னு ஹஸ்தே ஸ்பிருசன்னு அந்த கையை பிடிச்சுன்னு சொல்றேன். இப்ப பெருமாளை தேய்ச்சிட்டு அவ்வளவு கிட்டக்க இருக்கேன் தேவசாய்க்கிறேர், அதனால சொன்னார்.
அப்ப பெருமாள் சொல்றாராம் துவயாகும் தோஷிதா சம்யக்கு வேதகர்ப்ப சிசிருஷ்டையா. பண்ணிரு இவ்வளவு நாய் தபஸ் பண்ணிர தபஸ் பண்ணதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுத்து. சிரம்பிரதேன தபசா துஷம், நீர் இத்தனை நாள் பண்ண தபஸ்னால நான் சந்தோஷம் அடைஞ்சவனாக இருக்கிறதுனால நீர் என்னத்துக்கு தபஸ் பண்ணீரோ அந்த தபஸ் பண்ண விஷயத்த நீர் சொல்லும், நான் உனக்கு என்ன ஒண்ணுமோ எல்லாத்தையும் நான் பண்றேன்னு பெருமாள் கேட்கிறேன். கேட்டா மறந்து போச்சு. பெருமாளை சேவிக்கிறதுக்கு மின் பெருமாளை சேவிக்கிறதுக்கு மின் வரைக்கும் பெருமாளை இத்த கேட்கணும் அத்த கேட்கணும் அப்படின்னு எல்லாம் நினைச்சிருந்து அதுக்காக தபஸ் பண்ணேன். பெருமாள் சேவை கிடைச்ச உடனே என்னத்துக்கோசரம் கேட்கணும்னு தெரியல. நாம கூட திருமலையில போய் பெருமாள் சேவிக்கிறதுக்கு போறோம், பெருமாள் சேவிக்கிறதுக்கு போறதுக்கு முன்ன இதை பிரார்த்திக்கணும் அதை பிரார்த்திக்கணும்னு ஒரு லிஸ்ட் போட்டு போய் பிரார்த்தனைக்கு போறோம். எதுபி நமக்கு ரெண்டு நிமிஷம் தான் பெருமாள் சேவை சாய்க்கிறேன்னா கூட அந்த ரெண்டு நிமிஷத்துல பெருமாளை தான் சேவிக்கணுமே தவிர எந்த பிரார்த்தனையும் நாம பண்றதில்லை. அப்புறம் பிராகாரத்துல வரைச்சே உண்டியில ரூபா போடுறதுக்கு முன்ன வேணா இதுக்காக ரூபா அதுக்காக ரூபான்னு வேணா போட்டுக்கலாமே தவிர பெருமாளை நேர பார்க்கச்சே எந்த பிரார்த்தனையும் பண்ணல. அதே நிலைதான் பிரம்மாவுக்கும் ஏற்பட்டுதான். அவரை கேட்ட உடனே என்ன சொல்றதுன்னே தெரியல, எனக்கு தபஸ் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லி அவர் தான் விபர்பி தஸ்மா விஸ்வம் வீரியம் மேது சரந்தபா. பிரம்மா சொன்னேரா, பகவன் சர்வபூதானாம் அத்தியக்ஷோவஸ்திதோ குஹாம் வேதஹ்ய பிரதிருத்தேன பிரஜானேன சிகீர்ஷிதம். நான் எல்லாத்துக்கு தபஸ் பண்ணேன்னு எனக்கு மறந்து போச்சு, ஆனா உனக்கு தெரியும் நான் என்னத்துக்கோசரம் தபஸ் பண்ணேன்னு உனக்கு தெரியும். ஆகையில நீரே எனக்கு என்ன தபஸ் பண்ணேன்றத சொல்லும் அப்படின்னு. என்ன நீர் திருஷ்டி பண்ணுன்னு சொல்லி என்ன உட்காந்து வச்சுட்டு நான் எப்படி திருஷ்டி பண்ணுறது தெரியுமோ இல்லையோ, ஆகையில நீர் சொல்லும்னு அர்த்தம் நான் என்னதுன்னு தெரியலண்ணா. அப்ப பெருமாள் சொல்றேன்னா இதுல போன இதுக்கு மின் உபன்யாசத்துல சொல்லச்சே பாகவதத்தனுடைய சுருக்கம்னு சொன்னேன். பெருமாளே நாலு ஸ்லோகத்தினால பாகவத சொல்ற, ஒரு ஸ்லோகத்துல ராமாயணம் ரெண்டு ஸ்லோகத்துல ராமாயணம் அப்படின்ற மாதிரி நாலு ஸ்லோகத்தினால பாகவதத்தை சொல்ற. ஞானம் பரமகுஹ்யம் மே எத்வி ஜான சமன்விதம் சரஹசியம் ததங்கச்ச ததங்கஞ்ச கிரகாணகதிதம் மயா யாவானகம் யதாபாவா யத்ரூப குணகர்மகஹா ததைவ தத்துவ விஜானம் அஸ்துதே மதனுகிரஹாத். பாகவதம் என்னதோ நினைச்சுட்டு இருக்கியா, ஒண்ணுமே கிடையாது. அவர் ராமருடைய பெருமாளுடைய திருஷ்டியில யாவானகம் யதா பாவகா, நான் எவ்வளவு பெரியவன் எப்படிப்பட்டவன், நான் என்னென்ன குணத்தை உடையவன், என்னுடைய பிரவிற்த்தி என்ன, என்னுடைய சொரூபம் என்ன, இதுதான். இது வந்து என்னுடைய அனுகிரகத்தினால எப்படி உண்மை நிலை உனக்கு புரியும்னு சொல்ற. மத அனுகிரகாதி என்னுடைய அனுகிரகத்தினால ததைவ தத்துவ விஞ்ஞானம் மத்துதே, நான் எப்படி என்னுடைய எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள், எம்பெருமானுடைய சேஷ்டிதங்கள், எம்பெருமானுடைய விபவங்கள் எல்லாமே உனக்கு என்னுடைய அனுகிரகத்தினால கிட்டட்டும். இதுதான் பாகவதத்துல சொல்ல போறதும். அகமே வாசமே கோக்ர நான்ய சதசத்பரம் பச்சாதகம் எதே தச்ச யோவசிஷ்யதே சோப்பியகம். எல்லாம் நான் தான், இங்க சத்துன்னு சொல்றதும் நான் தான், அசத்துன்னு சொல்றதும் நான் தான், இருக்குன்னு சொல்றதும் நான் தான், இல்லாததும் நான் தான், எல்லாம் நான் தான். இப்படி கூட ஒன்னு இருக்குமா, நான் எல்லாமா இருக்கிறது நானு, இல்லாதது நானு, எது மீதி இருக்கிறதும் நானு, உள்ள இருக்கிறதும் நானு, வெளியில இருக்கிறதும் நானு, இப்படி எல்லாம் சொல்றேன்னா எல்லாம் மச்சரீர பூத்தம், எல்லாத்துக்கும் ஆத்மாவாக நான் இருந்துருக்கேன், இவைகளுக்கெல்லாம் இவை எல்லாமே என்னுடைய சரீரமாக இருந்து கொண்டு இருக்கின்றன. ரிதே அர்த்தம் எத் பிரதீயேத நப்ரதீயேத சாத்மனி தத்வித்யாதே ஆத்மனோ மாயாம் யதாபாசோ யதாதமஹா. ரிதே யத்வித்வஸ்து பிரதீயேதே அர்த்தம், அதாவது இந்த புருஷார்த்த பூத சித்தம், நமக்கு நிரதிசயமான புருஷார்த்தம் சிவைகுண்டத்துல போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுன்றதுதான். அந்த எண்ணம் இல்லாத வரைக்கும் நமக்கு வேற எதுவுமே தோணாது, அதாவது நல்ல விஷயங்கள்லாம் தோணாது. அது வந்துடுத்துனாக்க நம்மக்கால தெரிஞ்சுக்க முடியாது, எதுவுமே கிடையாது. இதுதான் இந்த இடத்துல ஒரு விஷயம். ஏதாவதேவ ஜிஜ்ஞாசியம் தத் விஜ்ஞாசு நாத்மனஹா. இதுதான்ப்பா நீ தெரிஞ்சுக்கணும்னு
அதை நான் உனக்கு சொல்லிட்டேன், என்ன மனசுல நினைச்சுட்டேனாக்கா உமக்கு எல்லாம் கிடைச்சிடும் என்று சொல்ற. அவர் பெருமாளிடத்திலிருந்து எதெல்லாம் தெரிஞ்சின்றேரோ, பெருமாளுடைய உபதேசத்திலிருந்து தெரிஞ்சின்றேரோ, அது மொத்தத்தையும் நாரதருக்கு உபதேசம் பண்றேன். நாரதருக்கு உபதேசம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதெல்லாம் தான் கீழே வந்து மீதி பேருக்கெல்லாம் வந்திருக்குன்னு சொல்ற. தஸ்மா இதா பாக இதம் பாகவதம் புராணம் தசலட்சணம் புரோக்தம் பகவதா பிராக பிரீதா புத்திராய பூத கிருத்து. ஆகையால இதம் பாகவதம் இருக்க இந்த பாகவதத்துல தசலட்சணம்னாக்க இது ரெண்டாவது ஸ்கந்தம் நாம சொல்றோம். மீதி இருக்கிற பத்து ஸ்கந்தங்களும் பிரம்மா நாரதருக்கு உபதேசம் பண்ணது, பிரம்மா எம்பெருமான் இடத்துலேருந்து அந்த விஷயங்களை தெரிஞ்சின்றது. அதுதான் இப்ப நாரத பிராக முனையே சரஸ்வத்தியா தடேன்றிருப்பேன். அத நாரத சரஸ்வதி கணக்கெல்லாம் சொன்னேன். அதை கேட்டு என்னுடைய தகப்பனார் தெரிஞ்சுண்டு எனக்கு உபதேசம் பண்ணேன். அதுதான் இப்ப சொல்றோம். இதுல நீ கேட்ட கேள்விக்கு மொத்தத்துக்கும் பதில் சொல்ல போறேன் என்று இந்த இரண்டாவது ஸ்கந்தத்துல ஒன்பதாவது அத்தியாயத்துல பாகவத லட்சணம், அதாவது மீதி வரப்போற பத்து ஸ்கந்தத்திலையும் சொல்லக்கூடிய விஷயத்தினுடைய சுருக்கத்தை இப்படி சொன்னார். இங்க நாம பிரார்த்திக்கிறது என்னன்னாக்க, பகவத் விஷயமான ஞானம் நமக்கும் வரணும். இந்த சம்சாரத்துல இருக்கிற விஷயங்கள்ல ஒரு பாசிங் ரெஃபரன்ஸ் மாதிரி இதுல ரொம்ப ஒரு ஈடுபாடு இல்லாமல் ஒரு ஔதாசீன புத்தி வரணும். ஆச்சாரிய கட்டாட்சம் போகணும் நமக்கு. இப்படி நாரதர் சங்கர் மாதிரி மகாத்மா கட்டாட்சம் ஆச்சாரிய துவாரா தான் வரும். அதையே பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதாக்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமகம்.